ಜಾತೆ ತೂಮಯವಳೆ ತಾಯೆ ಅಮ್ಮ ಉಮಯವಳೆ ತಾಯೆ ஒரு மனதாய் உனை துதித்தோம் உதவ வருவாயே அம்மா உதவ வருவாயே கபாலி மகா சூலிகையே அம்மா மாட்சி மீனாட்சி அம்மா திருசூலியே ஈஸ்வரியே அம்மாகேஸ்வரியே பைரவியே பரமேஸ்வரியே அந்தரியே அம்மா சுந்தரியே சங்கரியே அம்மா சங்கரியே கருமாரி கௌமாரி கோவில்பட்டி திருவிழாவில் ஏற்பட்ட ஜாதி கலவரத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 46 பேர். ஒவ்வொரு வருடமும் அந்த ஊர் திருவிழாவில் ஜாதி கலவரத்தால் பல உயிர்கள் பலியாவது வழக்கமாகிவிட்டதாலும் அதற்கு கோவிலும் கோவிலுக்காக நடத்தப்படும் திருவிழாவும் ஒரு முக்கிய காரணம் என்று நிரூபிக்கப்பட்டதாலும் இனியும் அந்த கோவிலில் திருவிழா நடக்கின்ற பட்சத்தில் பல மனித உயிர் இழப்புகள் ஏற்படுவது நிச்சயம் என்று கருதப்படுவதாலும் மக்களின் நலனையும் மனித உயிர்களின் மேன்மையையும் இந்த கோர்ட் கருத்தில் கொண்டு கோவில்பட்டி கிராமத்தின் கோவிலை காலவரையின்றி மூடுவதற்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. எத்தனை நாள் சோதிக்க போற
வருஷம் முடிக்கிறது நம்ம ஊர் அம்மன் கோயில் இன்னைக்கு திறக்க போறாங்க எல்லாரும் வந்துருங்க வாய்ப்பே
உனக்கு புரியாதாயா? ஐயா பிஸியா இருக்காருன்னு சொல்றல, போயிட்டு அப்புறம் வா. போ. எங்க இருக்காந்த ஆளு? மேல இருக்காருங்க. பழனியப்பா, பிள்ளையாரப்பா, முருகா, ஈஸ்வரா, பெருமாளே, ஐயப்பா, தனலட்சுமி, அன்னலட்சுமி, சந்தான லட்சுமி, வீரலட்சுமி, பார்வதி, மீனாட்சி, காமாட்சி, கற்பகாம்பாளே, எல்லா சாமிகளுக்கும் வணக்கம். எல்லா சாமியார்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு யாருக்கு அதிக சக்தி இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா நான் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். கூடிய சீக்கிரம் என்ன மந்திரி ஆக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வா குட்டிமா வா, உனக்கு 100 ஆயுசு. நானே உனக்கு வண்டி அனுப்பலான் இருந்தேன். நீ சொல்றதெல்லாம் கேக்கிறதுக்கு நான் ஒண்ணு பழைய கல்யாணம் இல்ல, நியாயம் கேட்க வந்திருக்க. ஆமா, பொண்ணு பார்க்க போறியாமே. அட பைத்தியமே, எந்த நாய் இதை உங்ககிட்ட சொல்லுச்சு? கோயில திறந்துட்டாங்க இல்ல, அத பாத்துட்டு வரலான்னு இருந்தேன். உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது. சும்மா நடிக்காதயா, இத பாரு, உன்னோட வாரிசு என் வயித்துல வளருது. அடடே, அப்படியா? தொடாதயா, இனிமேல நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னோட வண்டவாளத்தை போஸ் அடிச்சு ஒட்டுவேன், கோட்டைக்கு போவேன், சீஎம் பாப்ப, பொடி பிடிப்பேன், உன்ன விருத இருப்பேன். அதெல்லாம் முடியாம போன என் தலையில நானே மண்ணி ஊத்திக்கிட்டு நீ குளிச்சுக்குவேன். என் சாவுக்கு நீதான் காரணம், ஊருக்கே காட்டிடுவேன். என்ன சாதாரணமா நினைக்காதயா, எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச உன்ன சும்மா விட மாட்டேன். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனஹேது நாம். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, ஐயருக்கு தான் தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ பேசிட்டேன். குட்டிமா, நம்ம கல்யாணத்தை சும்மா வளர்ப்பு மகன் கல்யாணம் மாதிரி ஜே ஜே நடத்தலான் இருந்தேன். நீ படுத்தின பாடு இந்த 4 செவத்துக்குள்ள உனக்கு தாலி கட்ட வேண்டியதா போச்சு. சரி, கல்யாணம் எங்க நடந்தா என்ன, கல்யாணி தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு வேணா நம்ம எம்எல்ஏ இருக்கலாங்க. 4 வருஷத்துக்கு மேல கள்ளச்சாரம் காய்ச்சிட்டு இருந்த ரவுடி தானே, அவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்க முடியும்? யாரு தாங்க தப்பு செய்யல? நல்ல காரியம் நடக்கிறப்ப நதிமூலம் ரிஷிமூலம் பார்த்தா எப்படி பூசறியா? பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கு. நல்ல 1000 தான் சொல்லுங்க. எனக்கு அந்த பையனை பிடிக்கல, அவ்வளவுதான். உங்க உறவு விட்டுட கூடாதுன்னு அவர் மனசுல இருக்கு. அந்தஸ்து பார்க்காத அவரோட நல்ல மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. என் பொண்ணுக்கும் அவனை பிடிக்கல. வற்புறுத்தாதீங்க மாமாவை, யாரும் வற்புறுத்தாதீங்க. இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே பேசிக்கிறோம் மாமா. இன்னும் என்ன நீங்க புரிஞ்சுக்கல மாமா, அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிக்கல மாமா. இப்ப நான் எவ்வளவோ திருந்திட்டேன் மாமா. ஏழைங்களுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கறேன், விதவைங்களுக்கு தையல் மெஷின் கொடுக்கறேன், ஊனமுற்றவங்களுக்கு 3 சக்கர வண்டி கொடுக்கறேன். இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஆனா ஆண்டவன் தான் நான் ஆசைப்பட்டதை கொடுக்கவே மாட்டேங்கிறான் மாமா. பரவாயில்ல மாமா, பார்வதியை நிச்சயம் பண்ணதுக்கு தான் இந்த பரிச புடவையோட வந்தேன். அவளுக்கே விருப்பம் இல்லாதப்ப புடவைய அம்மனுக்கு சாத்திருங்க மாமா. ஆனா ஒண்ணு, பார்வதி தான் எனக்கு பொண்டாட்டி. அவளா மனசு மாதிரி என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வாரேன் மாமா. முத்து தேன் கல்லாட்டு வச்சிருக்கேன்.
இந்த திருவிழாவில் எங்க அண்ணன் தலையை வெட்டினவன் தலையை வெட்டிடுறேன்னு சுடுகாட்டு சாம்பல் எடுத்து நெஞ்சில பூசி சபதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படா குளிப்பாட்ட போற, எப்படா குளிப்பாட்ட போறேன்னு அண்ணாடு என் அண்ணன் கனவுல வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அண்ணன், இந்த திருவிழாவில் அவன் ரத்தத்தார ஒண்ணு குளிப்பாட்டிடுறேன்னு வெட்டுவானாடா? என்ன வெட்டுவானாடா? அண்ணனை வெட்டுற கத்தி தம்பியை வெட்டாதா? நான் கடத்தூருக்கு போறப்ப அருவாலோட தான் போறேன், கக்குத்து போறப்ப அருவாலோட தான் போறேன், ஏன் என் பொண்டாடி கூட படுக்கிறப்ப கூட அருவாலோட தான் படுக்கிறேன். அப்படியே அதை வெட்டிட்டாலும் என் புள்ள அவனை வெட்டுவான். ஏ, வெட்டுவா இல்ல, வெட்டுவான், அவனை வெட்டுவான், அவன் பொண்டாட்டிய வெட்டுவான், அவன் பரம்பரையை வெட்டுவான், வெட்டுவான், வெட்டுல. இந்த காலி சாயந்தரம் 5 மணிக்கு க்ளோஸ் பண்றத நினைச்சா ரொம்ப கோவம் கோவமா வருது. ராத்திரி வச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மறுநாள் காலைல வரைக்கும் நமக்கு பிரிய வேண்டியது இல்ல. நாம எங்க பிரியறோம்? நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் என்னைய தான் நினைச்சிட்டு இருக்க. இல்ல, நாம என்னாச்சு தாவணி? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நீ ஜீன்ஸ் டீ-ஷர்ட் போடுன்னு. நீ சொல்லிட்ட, எங்க வீட்ல ஒத்துக்கணுமே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஜீன்ஸ் டீ-ஷர்ட் தான் போடணும். என்ன, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தா நான் மாட்டேன் சொல்லுவேன். ஏமா, அது உன் பை தானே, அவன் வச்சிட்டு இருக்கான். இல்ல, முள்ள பாவடையில மாட்டு. ஏடா மோள அடிக்கான விரும்பாண்டி, அவன் பையன் தான் நீ. ஆமா ஏமா, அவன் அதை உன்கிட்ட சொல்லலையா? சொல்லிருக்க மாட்டான், பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டான்ல, எப்படி சொல்லுவான்? அப்படி அந்த புள்ள சொல்லியிருந்தா கூட, அம்மா நான் தாந்த ஜாதிக்கார பைய, தொட்டா தீட்டுன்னு நீ சொல்லிக்கவா இல்லையா? அறிவு கேட்ட பயல, சரி தொட்டு தொலைச்சிட்ட போட்டியா? டேய் ஆடா, வா அப்படி வா, அந்த எண்ணெய் கேன எடு, அந்த பை மேல கொண்டு ஊத்து போ, ஊத்து. பொது சேவை செய்யறன்னு சொல்லி அரசியல் முகமுடிய மாட்டிக்கிட்டு கொலை செய்யற, கற்பழிக்கிற, கொள்ளையடிக்கிற, ஆனா குற்றவாளி நாங்கன்னு போலீஸ விட்டு புடிக்க வைக்கிற. படுக்கிறதுக்கு ஒரு வீடு, பதுக்கிறதுக்கு ஒரு வீடு, தோட்டத்துல ஒரு வீடு, பீச்சுல ஒரு வீடு, வீடாடா கட்டி வச்சிருக்கீங்க, அரண்மனைடா கட்டி வச்சிருக்கீங்க, யாரோட பணம்? ஒதுங்கிறதுக்கு குடுச கூட இல்லாத ஏழைங்களோட பணம். வெக்கமல்ல செஞ்ச தப்புதான் விட்டு. இந்த தமிழரசன் இருக்கிற வரைக்கும் ஒன்ன மாதிரி ஆளுங்களை கொண்டுகிட்டேதான் இருப்பான்.
என்ன ஒண்ணு பண்ணிடாத தமிழரசா, மன்னிச்சிரு, என்ன கொன்றாத, எது வேணாலும் எடுத்துக்கோ. தமிழரசனோட கட்சி தான் மக்களோட கட்சின்னு பிரச்சாரம் பண்றேன். அஞ்சு லட்சம் ரூபாய் எங்கடா வச்சிருக்க? தரேன் எங்கடா தரேன்?